நாட்டின் பொருளாதார பிரச்சனைக்கு JVP முன்வைக்கின்ற தீர்வு என்ன? ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க IMFக்கு அனுப்புவதற்கான யோசனைகளை கேட்டிருந்தார். அந்த யோசனைகளை எந்த ஒரு அரசியல் கட்சி முன்வைக்கவில்லை என்று சொல்லியிருந்தார். ஏன் JVPயினால் ஒரு யோசனையை முன்வைக்க முடியாதிருக்கின்றது? இல்ல தோழப்ப உண்டு. நாங்க உண்மையிலே IMF கிட்ட நாங்க யோசனை கொடுக்கிறதால IMF அதை ஏற்றுக்கொள்ள போறதில்லை. அது வந்து அரசாங்கம். அது இலங்கையினுடைய அரசாங்கத்தால் முன்வைக்க வேண்டிய வேலை. ரணில் விக்ரமசிங்கா செய்ய வேண்டிய வேலை அவர் செஞ்சிருக்கார். எங்களை விட நல்லா செஞ்சுருக்கிறார் சரியாங்க. அதனால் வேண்டி தான் நாளைக்கு இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு நாளைக்கு ஒரு நேரம் IMFஆல் கடன் வழங்கலாம் சரியா. IMFஆல் நிபந்தனைகள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதனால தான் இன்றைக்கி எண்ணெய் விலை கூடிக்கொண்டு போகுது, மின்சார கட்டணம் கூடிக்கொண்டு போகுது, தண்ணி விலை கூடிக்கொண்டு போகுது, சுகாதார சேவைக்கான பணம் குறைக்கப்படுது, கல்வி சேவைக்கான பணங்கள் குறைக்கப்படுது. இதன் மூலமாக IMFனோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்ற போது தோல நிச்சயமாக அதில் நாங்கள் ஆட்சி அதிகாரத்திலும் இல்லை, நாங்கள் பார்லிமெண்ட்டில் இருக்கிறது 3 பேர். அதனால வேண்டி இது சம்பந்தமாக நாங்கள் பெருசாக பொருட்படுத்த இல்லை. அதன் காரணமாக இதில் நாங்கள் கலந்து கொள்ளலை. காலிமுகத்திரல் போராட்டம், இந்த அறகலையை, அது மட்டுமல்லாமல் தொழிற்சங்க போராட்டம், மாணவர் போராட்டம், இந்த பின்னணியில் JVP இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. நிச்சயமாக பாரதி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், JVP பின்னணியில் இல்லை, முன்னணியில் இருக்கு. இது ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சூழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழ்ச்சிகரமான ஆட்சியை வீழ்த்துவதற்கான வேலையை யாராவது சூழ்ச்சின்னு சொன்னால் அது பரவாயில்லை, அது வரவேற்கும். ஏண்டா உங்களுக்கு தெரியும் கோல் பேஸ் போராட்டம், எங்கட சோசியலிச இளைஞர் சங்கம் JVP சார்ந்தம், எங்கட சோசியலிச பிக்கு சங்கம், சோசியலிச மாணவர் சங்கம் பிரதான பங்களிப்பு செஞ்சாங்க. சோசியலிச கலை சங்கம் பிரதானமான பங்காளிக்கும் சரியா முன்னுக்கு தான் இருக்கும் சரியா உண்டு. பிறகு தொழிற்சங்க போராட்டங்கள், துறைமுகத்தில் நடக்கிற போராட்டத்தில் எங்களுடைய தொழிற்சங்க தலைவர்கள் முன்னணியில் இருக்கிறாங்க. எண்ணெய் கூட்டு தாபனத்தில் நடக்கிற போராட்டம் எங்களுடைய தொழிற்சங்க தலைவர்கள் முன்னிலையில் இருக்கிறாங்க. தனியார் துறையாக எங்களோட வசந்த சமரசிங்க முன்னிலையில் இருக்கிறார். விவசாயியுடைய போராட்டம் நாமல் கருணாரத்னம் முன்னிலையில் இருக்கிறார். அதனால JVP இன்னைக்கு பின்னணியில் இல்லை தோல், மறைஞ்சி இல்லை, வெளிப்படையாக இருக்கின்றோம். வெளிப்படையாக இருக்கிறது காரணம் எதுவும் இல்லை, வெளிப்படையாக நேர்மையான கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். என்கிட்ட இந்த வஞ்சகமான அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு, மக்களிடம் செல்வதற்கு, மக்களுக்கு சொன்ன ஒரு சில விஷயங்கள் இருக்குது தோல், சும்மா அடித்து சொன்னால் கேட்காது, இடித்து சொல்லணும், அது மாதிரி சத்தம் போட்டு சொல்லணும். அப்படின்னா சத்தம் போடுறதுக்காக வேண்டி நிச்சயமாக அது மக்களுக்கு இருக்கின்ற உரிமை போராடுறது. அப்போ அந்த உரிமையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த 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 செவிட்டுத்தனமான அரசாங்கத்திற்கு இந்த பிரச்சனைகள் சொல்வதற்கு. மலையக மக்களுடைய பிரச்சனைக்கு JVP முன்வைக்கின்ற தீர்வு என்ன? மலையக மக்கள் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்டா தோல், இப்போ நான் மலையகத்தில் பிறந்தவன் தான் தோல். என்ன நாங்களும் இன்றைக்கி 200 வருடமாக நாங்கள் 200 வருடமாகிட்டு பெரிய கொண்டாட்டங்களாக நடக்கும். அவன் 200 வருடங்களாக இந்த நாட்டுக்காக நான் முதலையும் சொல்கிற மாதிரி நம்ம ஆடா உழைச்சி ஓடா தேஞ்சி இன்றைக்கி சூப்பு எறியப்பட்ட, மாங்கொட்டைகள் ஆட்டம் வீசி எறியப்பட்ட மக்கள். மலையக மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, நானும் மலையகத்தில் பிறந்தவன், நானும் இந்த லயத்து வாழ்க்கை வாழ்ந்தவன், நானும் இந்த வேதனை என்ன, பசி என்ன, துன்பம் என்ன, குளிர் என்ன, எறும்பு கடி என்ன, நுழம்பு கடி என்ன, எல்லாத்தையும் அனுபவிச்சேன் என்ற வகையில் மலையக மக்கள் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் நல்ல சகுனம்ங்கிறது, வேறு எதுவும். இது நாள் வரைக்கும் 200 வருடங்களுக்கு பிறகு அதில் நம்ம சொல்கிறோம் என்னென்னு கேட்டால், மலையக மக்கள்கிட்ட நாங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு வார்த்தை தான் கடைசியாக, வேறு எதுவும் இல்லை, நாளைக்கு நம்மட புதகுலிகளுக்கு முன்னுக்கால வந்து நம்மட பிள்ளைகள் நம்மளை திட்ட போகிறானுங்க, பேச போகிறானுங்க. ஏன்னு கேட்டால் வேறு எதுவும் இல்லை, எங்களோட நாட்டை நாசமாக்கி இருக்கிறாங்க நாட்டில் அரசியல்வாதிகள், இந்த நாட்டில் போதைப்பொருள் நிறைஞ்சவர்களாக மாற்றியிருக்கிறானுங்க, விபச்சார விடுதியாக மாற்றியிருக்கிறானுங்க, எங்களோட பிள்ளைகள் எல்லாத்தையும் கொழும்பு நகரத்தில் சட்டி கழுவுற முட்டி கழுவுற பின்னா பெரிய பணக்காரனை வீட்டில் போய் தேடி பார்த்தா சொல்லுவானுங்க, இன்றைக்கும் சொல்லுவானுங்க, எங்களோட வீட்டுக்கு ஒரு வேலைக்காரன் தேவை, வேலைக்காரி தேவை, அந்த வேலைக்காரன் வேலைக்காரியும் தோட்டத்து பயிலாக இருந்தால் பிள்ளையாக இருந்தால் நல்லமுன்னு சொல்லுவாங்க. அப்படிந்த தோட்ட தொழிலாளிகள் என்பது வேறு எதுவும் இல்லை தோலை, உழைக்கிறதுக்கு மாத்திரம் பிறந்த ஜடங்கள்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஜட வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். முற்றுப்புள்ளி வைக்கலன்னு சொன்னால் எனக்கு நாளைக்கு எங்களோட பொதுக்குழிகளுக்கு முன்னாக்கில் வந்து எங்களோட பிள்ளைகள் எங்களை திட்டுவானுங்க. அப்படி திட்டுகின்ற பிள்ளைகள் எங்களுக்கு வேணுமா? அல்லது இந்த 75 வருடங்களாக இந்த இந்த சாபு கேட்டொழுக்கு இருந்த நாங்கள் இந்த 75 வருஷத்துக்கு பிறகு எங்களோட பிள்ளைகள் சொல்லும், அந்த பார் 75 வருஷமாக எங்களோட நாட்டை நாசமாக்குற கும்பல்களுக்கு வாக்களித்து எங்களோட அம்மாமார் அப்பாமார் அண்ணன்மார் தம்பிமார் மாமன்மார் மச்சாமார் எல்லாருமே சேர்ந்து 75 வருடங்களுக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்காக வாக்களித்தாங்க. அதனால வேண்டி நாங்கள்லாம் நிம்மதியாக வாழ்கிறோம். அப்போ அப்படியாப்பட்ட எங்களை 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 எங்கள் பெற்றோரோடு நாங்கள் கேட்டுக்கொடுத்து எங்களோட எங்களை தூற்ற பிள்ளைகள் எங்களுக்கு தேவையில்லை, எங்களோட போற்ற பிள்ளைகள் எங்களுக்கு தேவை. அவ்வாறு போற்ற வேண்டுமென்றால் நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற முடிவு என்ன, நமக்கெல்லாம் அழகான உடம்பு இருக்குது, உடம்புக்கு தலைவுன் இருக்குது, தலைவுலுக்கு சின்ன மூளை ஒன்று இருக்குது சொல்கிறாங்களே, அந்த மூளைக்கு வேலை கொடுங்க, மூளையில் சிந்திங்க, சிந்தித்து முடிவெடுத்தால் அது உங்களுக்கல்ல, எங்களுக்கல்ல, எனக்கல்ல, உங்களுக்கல்ல, நமது பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக வேண்டி நம்ம எல்லாருமே சேர்ந்து நல்ல முடிவெடுக்கணும். அவ்வாறான முடிவினை எடுப்பதன் மூலமாகவே இந்த வம்சம் வம்சமாக பரம்பரை பரம்பரையாக வந்த இந்த ஆட்சி முறையில் மலையக மக்களை என்ன சதாகாலமும் அவர்களுடைய இரத்தத்தையும் வியர்வையும் விஸ்கி பிராண்டின்னு சொல்லி குடிக்கிறவனுக்கு தொழிற்சங்கவாதிகள் எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான், அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். அப்போ அதனால் அந்த நிலைமையிலிருந்து எங்களை மீட்கிறதுக்காக வேண்டி நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். அதற்காக வேண்டி மலையக மக்கள் முன் வாருங்கள் என்று நாங்கள் கேட்குறோம். நன்றி. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன், உங்களுடைய மிகவும் வேலைப்பளுமிக்க சூழ்நிலைக்கு மத்தியிலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று விருதுகள் நிகழ்ச்சியில் பங்கேற்று மிகவும் பல்வேறு முக்கியமான கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி. நன்றி பாரதி. எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டு உங்களுக்கும் உங்கள் தோழர்கள் உங்களோட உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்கள். விழுதுகள் மிக நீடூடி வாழ்க என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கியமான விடயங்களை கலந்துரையாடியிருந்தோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் பிரதீப்புடன் விடைபெறும் நான் கே. பாரதிராஜா. நன்றி.